இந்த வருஷம் உண்மையாகவே வந்து ஒரு கோல்டன் இயர் சினிமாவுக்கு. அதுக்கான பெரிய ரீசன் வந்து பாகுபலி தான். அவ்வளோ கிராண்டியர், அவ்வளோ மேக்னிஃபிசண்டான விஷுவல்ஸு. நார்மலாக நம்ம இந்த இந்த விஷுவல்ஸ் வந்து நம்மளாம் ஃபோன்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்லேயோலாம் பார்க்க முடியாது. இது உண்மையாகவே தியேட்ரிக்கல், ப்ராப்பர் தியேட்ரிக்கல் பிரம்மாண்டமான விஷுவல். அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த கிராண்டியர், அவங்க அந்த அந்த அருவி ஷார்ட்ஸ் ஒரு நாள் ஏறுறது எல்லாமே, அந்த வாரு ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் பாகுபலி. அது வந்து பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரபாஸ் அவர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்குல டார்லிங்னு. அப்புறம் அவர் டைட்டில் வேறு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்டிஸ்டா அவங்க எல்லாருடைய டெடிக்கேஷன், 3 வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு டைரக்டரை நம்பி அவங்க செயல் பண்ணணும். அந்த 3 வருஷம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்து தே வில் ஹாவ் டு மூவ். ஸோ ராஜமௌலி சார் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. த பெஸ்ட் டைரக்டர் இன் இந்தியா டெஃபினெட்லி. அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கும் இது வந்து ஒரு கோல்டன் இயராக இருக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தம் சூப்பர். இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்லேருந்து வந்துச்சு. படம் வந்து சார் இது நிஜமாக சொல்கிறேன் பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. பெரிய ஷாக் எனக்கு. என்னென்னா ஒரு படம், பெரிய படம், தொடர் வெற்றி ஒரு டைரக்டருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இருக்கும்போது முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியிருக்குன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் போட்டியையும் பொறாமையையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எனக்கு மெசேஜ் வேற அதில் வாட்ஸ்அப்பில் வேற அனுப்பி வேற வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணால் போய் பார்ப்போம்னு சொல்லி புக் பண்ணி வச்ச டிக்கெட், ராஜமௌலி சார் மேலே அந்த நம்பிக்கை, 3 வருஷம் பிரபாஸ் சார் அந்த படத்தை நம்பி இருந்த ஒரு விஷயம், ஆர்டிஸ்ட் அனுஷ்கா அதோடைய தமன்னா அந்த லிஸ்ட்டு, கண்டிப்பாக ராஜமௌலி சார், அது எல்லாமே சேர்ந்து அந்த சத்யதாட்ட போய் படம் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் காலையில் பண்ண ஃபோனை வந்து உடச்சி துளு துளாக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இது வரைக்கும் ஸ்க்ரீனில் அவதாருக்கு பிறகு நான் எவ்வளோ பெரிய வார்த்தையோடு பயன்படுத்தலாம், தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், இந்தியன் சினிமாவில், சவுத் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த அருவி கொட்டப்பெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு அருவியை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கற்பனையே மிகப்பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு சீன் 2வது சீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த படத்துடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமும் நம்ம ஒப்படைச்சிட்டோம். அந்த படத்து ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரபாஸ் அவங்க வந்து அப்படியே நடந்து போய் அங்கே வச்சுட்டு அப்படியே நிற்கும் போதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம். புல் படமும் அந்த மேலே போய் அவர் ஏறி நின்றதுக்கு பிறகு அப்படியே டோட்டலாக நம்மளை உள்ளே இழுத்துக்குச்சு. அதுலேருந்து வெளியிலே வர முடியல. மாபெரும் பிரம்மாண்டம். ரசிகர்கள் வந்து எல்லாமே கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்த படம் வந்தாலுமே அவங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த படத்துக்கு போகணும் போகக்கூடாதுன்னு. சினிமாக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு தான் தடுமாற்றம் இருக்குது. அதை கண்ணை மூடிட்டு இது ஒரு யானையை தொட்டு பா, ஒரு யானை இது வா, இது வாக, ஒருத்தன் யானையை சுற்றி பார்த்துட்டு ஒருத்தன் வேறு வேறு விஷயத்த அசியூம் பண்ணுற மாதிரி நாங்கள் தான் குழப்பத்தில் இருக்கோம். ஆடியன்ஸ் வந்து ரொம்ப 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 கிளியராக இருக்காங்க. ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிகர் யாரும் இல்லைங்கிறது இந்த படத்தோட சக்ஸஸ் காட்டியிருக்கு. 2016 டெஃபினட்டாக வரும், எப்போ இன்னும் தெரியாது. தமிழ் நல்லா பேசுறீங்க, இந்த தமிழ் படத்துக்கு நீங்களே ஏன் டப்பிங் பண்ணக்கூடாது? இது கொஞ்சம் ஆத்தென்டிக் தமிழ் இருக்கு சார், அது கரெக்டாக சொல்லன்னா கரெக்டாக இருக்காது. பிகாஸ் ப்ரெசென்ட் தமிழ்னா ஓகே, பிகாஸ் இட்ஸ் 1000 இயர்ஸ் பேக். அது சத்யராஜ் சாருக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை சார் பார்க்கல சார். நீங்கள் தயவு செஞ்சு அந்த படத்தோட பாருங்க. இந்த படத்தோட மூலக்கதை அடிமை பெண்ணா. ஓ சூப்பர் சார், நல்லது தானே சார். என்னச்சு எம்ஜிஆர் சார் படம் பண்ணுறோம், அது வெற்றிக்கு அது ஒரு காரணம் கூட இருக்கலாம். நீங்கள் ரம்யா கிருஷ்ணன் பார்க்குறீங்களா அடிமை பெண்? ரம்யா கிருஷ்ணன் கிட்ட கேள்வி, அடிமை பெண் பார்க்குறீங்களான்னு கேட்டேன். பார்த்துருக்கேன். அதோட சாயல் இதில் இருக்கா? இருக்க மாதிரி தான் தெரியுது. நன்றி. ஏன்னா அந்த அடிமை பெண்ணில் வந்து பண்டரிபாய் கேரக்டர் தான் அனுஷ்கா கேரக்டர், அதுலேயும் எம்ஜிஆர் அப்பா பையன் ரெண்டும் வருவாங்க. அதனால சொன்னேன் என்னோட ஒர்க் இந்த படத்தில் பாராட்டினவங்க எல்லாருக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. என்ன இந்த படத்தில் போடணும்னு டிசைட் பண்ண ராஜமௌலி சாருக்கு ஒரு மிக 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 பெரிய நன்றி.